விதை உறக்கம்ங்க. இந்த விதை உறக்கத்தில் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு விதையை வந்து எதுக்காக உறங்குறோம்னு சொன்னோம், நிறையா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னேன், நுண்ணீர்கள் ஊட்டச்சத்துலாம் நிறையா இருக்குங்க இல்லையா, அது வந்து நமக்கு தலை சிறந்தது எதுன்னு சொல்லலாம், சாணம் இல்லையா. இப்போ ரெண்டு கப்பு இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்ல சொல்ல ஒரு வரிசையாகவே வர்றேன், அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். இந்த டீமுக்கு இந்த இருக்குது, இந்த டீமுக்கு இந்த இருக்குது. இது நம்ம வந்து அளவைகள் வந்து எல்லாரோட எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டோட அளவு வந்து எவ்வளோங்கிறத ஒரு நோட்டில் கொடுத்துருக்கோம். போகும்போது இதோட செய்முறை என்ன, இதோட பலன் என்ன, இதை எவ்வளோ எடுக்கணும், எப்படி பயன்படுத்தணுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த நோட்டில் இருக்குது, புக்கில் இருக்குது, ஓகேவா. அது பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு பாருங்கள், இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ரெண்டு பேர் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, அந்த அளவில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் விதைகள் தகுந்த மாதிரி. இப்போ இதுக்கு தேவை விதை இல்லையா, இந்த விதையை நான் வந்து எங்கேருந்து எடுக்கிறேன்னு பாருங்கள், அந்த குண்டு வலையை பாருங்கள். இது நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, இருக்குங்க, ஆமாம், இது வந்து கொஞ்சம் முத்தலுக்காக விதைக்க விட்டோம்னா அந்த மாதிரி தான் வரும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட பால் வெண்டைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, வெண்டையிலேயே பால் வெண்டை தான் நல்ல வெண்டை, அந்த மாதிரி இது வெண்டைங்க. இந்த வெண்டையில் உள்ள விதைகளையும் எடுத்துக்கிறங்க, எடுத்துக்கிறேங்க, நீங்கள் ரெண்டு டீம் எடுத்துக்கிறீங்க, இதை ரெண்டு டீம் எடுத்துக்கிறங்க. இதுக்கு வந்து இல்லை இல்லை, சும்மா கையில் எடுத்து வச்சுக்கிறீங்க, இந்த விதைகளையும் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க, இதில் நீங்களே விதையில் எடுத்துக்கிறீங்க, இதில் கொஞ்சம் விதை எடுங்க, அதிலே போட்டுக்கிறீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கிறீங்க, போதும், வெண்டையில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது நிறைய விதை எடுக்கலாம் நமக்கு வந்து, இது வந்து சிறுகீரையிலேருந்து கீரை விதைகளிலேருந்து பெரிய மரம் வரைக்கும் நீங்கள் இந்த விதைகளை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறீங்க, இதில் எடுத்துக்கிறீங்க, சும்மா அப்படி உடச்சிங்கன்னா வந்துடும். எல்லா விதைகளும் எடுத்துக்கலாங்க, அளவு தான் மாறும், அதுக்கு விதைகளுக்கு ஏற்ற அளவு எடுக்கணும், இல்லை விதைகள் உங்களுக்கு எடுத்த அளவு போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதை கொடுங்க, அதை கொடுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுரைக்காயிலேருந்து எடுத்த விதை, நாட்டு சுரைக்காய், ஓகே. இப்போ இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விதைகள் எடுத்துக்கிறோம், என்னென்ன விதைகள் எடுக்கிறோமோ அந்த இதில் நீங்கள் சிறு கீரை விதைகள்லேருந்து பல மரங்களுடைய மா விதை அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த விதை நமக்கு இப்போ என்ன, நம்ம நாட்டு விதைகள் வந்து எடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த விதைகளை கொஞ்சம் அளவு எல்லாத்துலேயுமே, வெண்டைக்காயில் கொஞ்சம் எடுத்து போடுங்க, பீர்க்கன் போடுங்க, சுரக்காயில் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் விதை எடுத்துக்கிறங்க, விதைகள் எடுத்துக்கிறோம். இந்த விதைகளை வந்து இந்த மாதிரி நம்ம பல நாளாக பாதுகாத்து வச்சுருக்க விதைகள்னால் நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டியதில்லைங்க, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கடையிலேருந்து வாங்கி வரோம்னா, இன்றைக்கி வந்து கடைகளில் நாட்டு விதைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, ஆனால் அதில் மேல் பூச்சி கொஞ்சம் ரசாயன கலவைகள் இருக்கும், அப்போ அந்த விதை உரக்கத்துக்கு நான் எப்படி போகிறது, எனக்கு விதையே கிடைக்கல, நாட்டு விதையே கிடைக்கல, ஆனால் அந்த ஹைப்ரிட்ல கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக பண்ண ஏதோ பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க, 20% கம்மியாக இருக்குது, 30% கம்மியாக இருக்குன்னு, அந்த மாதிரி விதைகள் தான் கிடைக்கிது, ஓகே, நமக்கு கிடைக்குதுன்னா அதை எடுத்து பண்ணிக்கலாம். அப்போ அந்த விதைகளை எடுத்து பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நல்லா செரியணும், ஒரு தண்ணியில் மஞ்சத்தூள் எடுத்து கலந்துக்கிட்டால் போதும், மஞ்சத்தூளை கலந்துட்டு இந்த விதைகள் எடுத்து அதில் போட்டு ஊற வச்சுருங்க, அந்த ரசாயனம் கலந்த விதைகளை வந்து அதில் ஊற வச்சுருங்க, ஊற வச்சிங்கன்னா நல்ல விதைகள்லாம் கொஞ்சம் அது இதாகிரும், நல்லா அலசிட்டு அப்படியே நெல்லில் காய வச்சு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு போவாங்க, வெயிலில் காய வச்சு அப்புறமா கொண்டு போவாங்க. இந்த விதைகள் வந்து சார் என்னங்க சார், இல்லை அது ரசாயனம் கலந்ததுக்கு சொல்கிறேன், ரசாயனம் கலந்ததுக்கு என்ன விதை எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உச்சி வெயிலில் வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்துடும், விதைகளுக்கு தகுந்த மாதிரி அதோட ஈரப்பதம் பாருங்கள், அந்த விதையில் அந்த ரசாயனம் நல்லா கலந்து வெளியே வந்துருச்சான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு அந்த ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து காய வச்சுக்கிறீங்க. இங்கே அந்த அந்த ஈரப்பதத்தோடு எடுத்து நீங்கள் பண்ணும்போது ஃபங்கஸ் டிசீஸ் நிறையா வரும், அதனால தான் அதை வந்து எடுத்து சொல்கிறேன், காய வச்சுக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டு இந்த விதைகள் வந்து நீங்கள் இந்த டீம் எடுத்து பிரித்து வச்சுருக்காங்க, பரவாயில்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து வச்சுருக்காங்க, இதுக்கு தேவை விதைங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த சாம்பலுங்க, இதுக்கு நம்ம எடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வேப்ப இலைங்க, சுண்டக்காய் இலைங்க, சுண்டக்காய் இலை, அடுத்து வந்து எருக்கை இலை. இந்த வேப்ப இலை எடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாமே தெரியுமில்ல, என்னது, ஆ நான் அதே கொஞ்சம் நம்ம அறிவியல் கலந்து இங்கே கலந்துக்கலாம்னு சொன்னேன்லையா, ஆ அது அறிவியல் கிரிமினாம்சிங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான என்சைம் வந்து அசாட்டிடாக்சின்னு ஒன்று இருக்குங்க இதில். இப்போ இந்த அசாட்டி டாக்ஸின் என்ன பண்ணும்னு எல்லாருக்கும் தெரியும், அதுதான் நமக்கு வந்து என்ன கொடுக்குது, இதுக்கு நோய் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், அப்புறமேக்க வேற என்ன இருக்குது, பூச்சிகள்டேந்து பாதுகாக்குதுங்க. நீங்கள் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து
எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும், இதுலேருந்து எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும், பூச்சி தாக்குதல் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருக்கையில், இந்த எருக்கையிலையில் என்ன இருக்குது, போரான் சத்து இருக்குது. இந்த சுண்டக்காயில், சுண்டக்காயில் வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த வாத நோயை குணப்படுத்துறதுல இந்த சுண்டக்காய் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குதுங்க. இப்போது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இன்னையுடைய வேளாண்ல இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் நாற்று பார்த்துருக்கீங்களா, கத்திரிக்காய் நாற்று ஒட்டு கொடுக்குறாங்கள, அது என்ன ஒட்டுன்னு தெரியுமா, கீழே சுண்டக்காய் இருக்குங்க, மேலே வந்து என்ன இருக்கும், கத்தரிக்காய் இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கத்தரிக்காய் செடியில் அதிகமாக நோய், என்ன நோய் வருது, சிற்றிலை நோய் வருது. இலை வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா குறுத்து குறுத்து அப்படியே சுருட்டு சுருட்டு நின்றுக்கிறோம், அது ஒரு வாத நோய் தான். அது அதோடய உடல் உறுப்பில் ஒரு மேற்றம் மாற்றம் ஏற்படுறது வாத நோயின்னு சொல்லுவோம். இயற்கை இலை, அதுக்கடுத்து வந்து வேப்ப இலை, அதுக்கடுத்து சுண்டக்காய் இலை எடுத்துக்கிறோம். இது இந்த இலையை எடுக்க போகிறது இல்லைங்க, இதை அப்படியே எடுத்து எரித்து சாம்பல் ஆக்கிக்கிறோம். இந்த சாம்பல் எடுத்துக்கிறோம், அந்த ஆமாம் காயை வச்சு சாம்பல் எடுத்துக்கிறோம். அந்த சாம்பல் நம்ம இங்கே இருக்குதுங்க, இந்த சாம்பல் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதை கலக்கிறதுக்கு அரிசி கஞ்சி எடுத்துக்கிறோம். இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குங்க, அது இல்லாமல் பசையாகவும் உங்களுக்கு வந்து பயன்படும். நிறைய பேர் இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம் செய்கிறோம்ட்டு கலப்பு, அந்த பசையை கலக்கிறதுக்கு நிறைய பேர் காதி சோப்பையோ அல்லது வேறு ஏதோ கலக்கிறாங்க. அரிசி எடுத்து ஒரு மிக்சியில் ஒரு கையை அள்ளி போடுறோம், மிக்சியில் அடிக்கிறோம், தூளாக வந்துடும். அதை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா பேஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் சோறாக எடுத்து பயன்படுத்துகிற விட தூளாக பயன்படுத்தி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது என்ன ஒரு பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னங்க, இதில் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது, வேறு என்ன இருக்குது, பசைத்திறமும் இருக்குது. அதனால் இதை நம்ம சோத்து கஞ்சியாக பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா, இந்த சோத்து கஞ்சிக்கு அடுத்து மஞ்சத்தூளுங்க, மஞ்சத்தூள் எடுத்துக்கிறங்க. மஞ்சத்தூளோட பண்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து இப்போது இந்த பயிர்கள் வந்து நல்லா வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து சூடோமோனாஸ் கலந்துக்கலாங்க. சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா விரிடி, பஞ்சகாவியா, மூணு எடுத்துக்கலாங்க. உங்கள் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ், விவசாயிகளின் நேரடி விற்பனை நிலையம், ஈரோடு, சேலம் மற்றும் கோவை.